Hi, hello friends. Welcome to Tamil Traders Own Channel. Now, I'm the Saranya. So, in the market, 1% is down. 13 stock positive, 36 stock decline. One stock is in the changes. Close. Around 37 stock may decline. So, in the market, weekly expiry is downgrade. Close. காலையில ஓபன் ஆன மார்க்கெட் தொடர்ந்து ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்லயே ட்ரேட் ஆகி எண்ட்ல வந்து நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. காலையில ஓபன் ஆன மார்க்கெட் 11254 அங்க இருந்து 11299 அரௌண்ட் 300 கிட்ட வரைக்கும் போயிட்டு திரும்ப அங்க இருந்து இறங்கி 11084 அப்படிங்கற லோ வந்துட்டு 11102 அப்படிங்கற லெவல்ல 100 புள்ளிகள் 0.90% வந்து டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஒரு சில முக்கிய பங்குகளும் சேர்ந்து டவுன் ஆயிருக்கு. டாக்டர் ரெட்டி, சன் ஃபார்மா, விப்ரோ, வேதாந்தா, மாருதி, இன்ஃபி, சிப்லா, பிரிட்டானியா, ஏஷியன் பெயிண்ட் எல்லாம் டாப் கெய்னரா இருந்தாலும் பிபிசிஎல், இண்டசன் பேங்க், ஐஓசி, ஹெச்டிஎஃப்சி, ஆக்சிஸ் பேங்க், பாரதி ஏர்டெல், பவர் கிரிட், டாடா மோட்டார்ஸ், ஓஎன்ஜிசி, கிராசி போன்ற பங்குகள் எல்லாமே வந்து நல்ல டவுன். ஸோ மார்க்கெட்ல இன்னைக்கு நிஃப்டி 50 சேர்ந்து நெக்ஸ்ட் 50, 200, மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே வந்து வீக் தான். நிஃப்டி நெக்ஸ்ட் 50 மட்டும் 102 புள்ளிகள் ஃபேவரா இருந்திருக்கு. ப்ரீ ஓப்பன் பாசிட்டிவா தான் ஓப்பன் ஆயிருக்கு. மற்றபடி எல்லா இண்டெக்ஸஸுமே வந்து வீக்கா தான் இருக்கு. செக்டார் வைஸ் பாத்தீங்கன்னா ஐடி, ஃபார்மா இந்த இரண்டு செக்டாரை தவிர மற்றபடி எல்லா செக்டார்ஸுமே. பேங்கிங் செக்டார் இன்னைக்கு 1.94% டவுன். ஆட்டோ செக்டார் இன்னைக்கு 0.58% டவுன். ஃபினான்ஸ் சர்வீஸ் இன்னைக்கு 1.86% டவுன். அதே மாதிரி எஃப்எம்சிஜி இன்னைக்கு 0.81% டவுன். மீடியா, மெட்டல், பிஎஸ்சி பேங்க், பிரைவேட் பேங்க், ரியாலிட்டி எல்லாமே இன்னைக்கு வீக்னஸ்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அதர் இண்டெக்ஸஸ்ல கம்ப்ளீட்டா இன்ஃப்ரா, எம்என்சி, கமாடிட்டிஸ், கன்சப்ஷன், சிபிஎஸ்சி எல்லாமே வந்து கம்ப்ளீட்டா ஒரு டவுன்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஒரு ரெட் கலர்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு ட்ரேட் ஆன ஸ்டாக்ஸில் மோஸ்ட் ஆக்டிவான ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் 0.25% வந்து ஏற்றம் கொடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. டாக்டர் ரெட்டி, பாரதி ஏர்டெல், பஜாஜ் ஃபினான்ஸ், ஹெச்டிஎஃப்சி லைஃப், டிசிஎஸ், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், மாருதி, ஹெச்டிஎஃப்சி எல்லாமே வேல்யூல மோஸ்ட் ஆக்டிவ். வால்யூம்ல இன்னைக்கு ஐடியா, எஸ் பேங்க், வேதாந்தா, பிஹெச்இஎல், எஸ்பிஐ பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், பாரதி ஏர்டெல், ஐஓசி, ஐசிஐசிஐ பேங்க் அண்ட் ஆர்காம் எல்லாமே வந்து ஒரு வால்யூம்ல ஆக்டிவா இருந்திருக்கு. இன்னைக்கு 52 வீக் ஹையை டச் பண்ண ஸ்டாக்ஸ் மொத்தம் 50. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமா டாக்டர் ரெடி ஒரு ஃப்ரெஷ் ஹை கொடுத்துருக்கு, டிவர்ஸ் லெபார்டரிஸ் ஒரு ஃப்ரெஷ் ஹை, ஹெல்த்தி ஃபுட், சிப்லா இந்த பங்குகள் எல்லாமே ஒரு ஃப்ரெஷ் ஹை கொடுத்து இன்னைக்கு வந்து மார்க்கெட்ல நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி மொத்தம் 11 ஸ்டாக்ஸ் டவுன். மகேந்திரா அண்ட் மகேந்திரா ஃபினான்ஷியலோட ரைட் இஷ்யூ, சார்த்தி சர்ஃபாக்ட்ஸ், ராஜேஷ் எக்ஸ்போர்ட்ஸ் இந்த பங்குகள் எல்லாமே வந்து ஒரு வீக்னஸ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் மார்க்கெட்ல காலையிலேருந்து நடந்த விஷயங்கள். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து எம்என்டம் ரைட் இஷ்யூ பற்றி கேட்டிருந்தீங்க. ஸோ எம்என்டம் ரைட் இஷ்யூ டீட்டெயில் இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோ டிஸ்கிரிப்ஷன்லையும் ஷேர் பண்ணுற, செக் பண்ணி பாருங்க. அடுத்து நம்ம மார்க்கெட்டில் என்னென்ன விஷயங்கள் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். 1, மகேந்திரா லாஜிஸ்டிக்ஸ் Q1 ரிசல்ட் கொடுத்துருக்காங்க. நெட் லாஸ் வந்து 15.8 crore, ப்ராஃபிட் 18 கோடியிலேருந்து லாபம் சரிஞ்சு நஷ்டம் ஆயிருக்கு. ரெவென்யூ 54% டவுன் அண்ட் 899 கோடியிலேருந்து 410 கோடி தான். எப்பிடிட்டா 2.2 crore லாஸ்ல இருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இன்னைக்கு மகேந்திரா லாஜிஸ்டிக்ஸோட ட்ரெண்ட் வந்து வீக்னஸ் தான். ஸோ இந்த ஸ்டாக்கோட ட்ரெண்டு தொடர்ந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஸ்டாக்கோட ட்ரெண்ட் இன்னைக்கு வீக்ல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஸ்டாக்கோட ட்ரெண்ட் 285 பிரேக் பண்ணாம ஒரு பாசிட்டிவிட்டி எதிர்பார்க்க முடியாது. டாபர் கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் வந்து 5.9% வந்து டவுன்.
363 கோடியில இருந்து டாபரோட ப்ராஃபிட் சரிஞ்சிருக்கு. அண்ட் ரெவென்யூ 12% டவுன் ஆயிருக்கு, 2273 கோடியில இருந்து 1980 கோடியா. ஸோ இது வந்து டாபருக்கு ஒரு வீக்னஸ் ஆன நியூஸ் தான். ஸோ டாபர் இந்தியாவை நாளைக்கு நம்ம இன்ட்ராடேல ட்ரை பண்ணோம் அப்படின்னா 490 ஸ்டாப் லாஸாக வச்சுக்கோங்க. 490 அந்த லெவலை பிரேக் பண்ணாத வரைக்கும் பாசிட்டிவிட்டியை கண்டினியூ பண்ணலாம். அடுத்து கேவிபி, 44% ப்ராஃபிட்டுங்க. போன ஃபினான்ஷியல் இயரை கம்பேர் பண்ணும்போது கரூர் வைஷ்யா பேங்கோட லாபம் அதிகரிச்சிருக்கு. ஸோ ஸ்டாக்கோட ட்ரெண்ட் இன்னைக்கு 11% ப்ராஃபிட். ஸோ Q1 லாபம், ரெவென்யூ, NPA எல்லாமே குறைஞ்சிருக்கு. ஸோ இதெல்லாமே சாதகமான விஷயம்தான். ஸோ ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 72 கோடியிலேருந்து 105 கோடியும் அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 584 கோடியிலேருந்து 561 கோடியா குறைஞ்சிருக்கு, 3.8%. பட் லாபம் அதிகரிச்சிருக்கு. அட் த சேம் டைம் என்பிஏ, கிராஸ் என்பிஏ 3.7% சேஞ்ச் ஆயிருக்கு, குறைஞ்சிருக்கு, அது பாசிட்டிவ் தான். அதே மாதிரி நெட் என்பிஏ பார்த்தீங்கன்னா 1806 கோடியிலேருந்து 1585 கோடியா 12.4% வந்து குறைஞ்சி பாசிட்டிவாக இருக்கு. ஸோ கிராஸ் என்பிஏ 8.7%லேருந்து 8.3% சரிஞ்சிருக்கு, 40 பிபிஎஸ். அதே மாதிரி நெட் என்பிஏ 50 பிபிஎஸ் 3.9% 3.4% சரிஞ்சிருக்கு. இது வந்து கேவிபிக்கு ஒரு சாதகமான செய்தி. ஸோ கேவிபி தொடர்ந்து ஒரு சின்ன ஏற்றம் கொடுக்கலாம். இன்ட்ராடேல நீங்கள் ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ண வேண்டியது 32 ரூபா. ஸோ ஸ்டாக் வந்து தொடர்ந்து ஏறும்போது 32 ரூபாவை நம்ம ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு கேவிபியோட ரிசல்ட் சாதகமாக வந்திருக்கிறதுனால தொடர்ந்து ஒரு ஏற்றத்தை எதிர்பார்க்கலாம். பிராமல் என்டர்பிரைசஸ் கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் வந்து 10.6% அதிகரிச்சிருக்கு, 448 கோடியிலேருந்து 495 கோடியா பிராமல் என்டர்பிரைசஸோட லாபம் அதிகரிச்சிருந்தாலும் ரெவென்யூ 8.7% வந்து கொஞ்சம் ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ ஓவராலாக பிராமல் என்டர்பிரைசஸோட லாபம் அதிகரிச்சது நல்ல விஷயம்தான். ஸ்டாக்கோட ட்ரெண்டு பார்ப்போம். ஸோ பிராமல் என்டர்பிரைசஸ் 1402 இந்த லெவலை பிரேக் பண்ணி ஒரு ஏற்றம் கொடுத்துச்சு அப்படின்னா இன்ட்ராடேல கவனம் செலுத்தலாம். SRF நெட் ப்ராஃபிட் 6.4% ஃபால், 189 கோடியிலேருந்து 177 கோடியா சரிஞ்சிருக்கு. ரெவென்யூவும் 12.4% சரிஞ்சிருக்கு. ஸோ SRFஓட Q1 ரிசல்ட் நெகட்டிவ் தான். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா Q1 ரிசல்ட்டோட எதிர்பார்ப்பு இன்னைக்கு பங்கு விலையை குறைச்சிருக்கு. HDFC நெட் ப்ராஃபிட் 4.7% வந்து டவுன் ஆயிருக்கு, 3203 கோடியிலேருந்து 3051 கோடி. அண்ட் ரெவென்யூவோ .2% 12,990 கோடியிலேருந்து 13,017 கோடியும் அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 4.7% டவுன். ஓவராலாக HDFCயோட ரிசல்ட்டு இன்னைக்கு கொஞ்சம் பங்குக்கு பாதிப்பாகவே அமைஞ்சு பங்கு விலையை கொஞ்சம் வீக் பண்ணியிருக்கு. 1851 பிரேக் பண்ணும்போது ஸ்டாக்ல பாசிட்டிவிட்டி எதிர்பார்க்கலாம். சாகர் சிமெண்ட் 11% இன்னைக்கு கெயின், காரணம் Q1 ரிசல்ட்டு லாபகரமா வந்தது, பங்கு விலை வந்து உயர்ந்ததற்கு முக்கியமான காரணம். ஸோ இன்னைக்கு வந்து ஸ்டாக் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து க்ளோஸ் ஆயிருந்தது. ஸோ 510 நாளைக்கு பிரேக் பண்ணுச்சுன்னா இன்ட்ராடேல எதிர்பார்க்கலாம். அண்ட் TCS வந்து வெய்லாண்ட் குரூப்போட அவங்களோட பார்ட்னர்ஷிப்பை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறது TCS ஒரு சாதகமான செய்தி. ஸோ ஸ்டாக் இன்னைக்கு ஒரு மூவ்ஸ் கொடுத்துருந்தது. பாரதி ஏர்டெல்லோட ரிசல்ட் நெகட்டிவ், ஆனால் ஸ்டாக்கு காலையில் ஏறிச்சு, ஓகேங்களா? ஸோ காலையில் வந்து 580 வரைக்கும் போயிட்டு அப்புறம்தான் லோ வந்துச்சு. ஏறினதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிட்டி அண்ட் முக்கியமான புரோக்கிங் ஃபார்ம்ஸ் வந்து பாரத் ஏர்டெலுக்கு ஒரு பை ரேட்டிங் கொடுத்து பங்கு விலையை வந்து உயர்த்தியிருக்காங்க. ஸோ ஸ்டாக்கோட ரேட் வந்து தொடர்ந்து ஒரு ஏற்றம் கொடுக்கும் அப்படிங்கிறத பற்றி எதிர்பார்ப்பு இன்னைக்கு பங்கு விலையை உயர்த்தியிருக்கு. அண்ட் அடுத்தது மணப்புரம் ஃபினான்ஸ் இன்னைக்கு நல்ல ஒரு டவுன், காரணம் Q1 ஏர்னிங்ஸ் வந்து ட்ராப் ஆனது, 9% ஃபெல் ஆனது. இன்னைக்கு பங்கு விலை வந்து மோர் தென் நல்ல ஒரு இறக்கம்.
ஸோ மணப்புரம் ஃபினான்ஸ் இன்னைக்கு ஒரே நாளில் 180 ரூபாயில இருந்து 162 ரூபாய் வரைக்கும் லோ போனதுக்கு முக்கியமான காரணம் Q1 ரிசல்ட் நெகட்டிவாக வந்தது பங்கு விலை தொடர்ந்து ஒரு இறங்கு காரணம். ஸோ இந்த ஸ்டாக்கை நீங்கள் இன்ட்ராடேயில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா 167.50 பிரேக் பண்ணும்போது மட்டும் கவனிக்கிறது நல்லது. அண்ட் இதை இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்றவங்க விலை நல்லா இறங்கிட்டு திரும்ப ஏற ஆரம்பிக்கும் போது இந்த ஸ்டாக்ல ஃபோக்கஸ் பண்ணலாம். சப்போர்ட்டை இன்னைக்கு தான் உடைச்சிருக்கு. கிளென்மார்க் ஃபார்மசூட்டிகல்ஸ் இன்னைக்கு நல்ல ஒரு ஏற்றம். முக்கியமான காரணம் என்னன்னா S&P குளோபல் ரேட்டிங்ஸ் வந்து கம்பெனியோட ஆப்ரேட்டிங் கேஷ் ஃப்ளோஸ் வந்து நல்ல ஒரு ஸ்டெபிளைஸ்டாக வரும், இதோட சாதகமாக இந்த கிளென்மார்க் ஃபார்மா இருக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு பங்கு விலையை உயர்த்திருக்கு. இன்டர் குளோபல் ஏவியேஷன் இன்னைக்கு நல்ல சரிவு, காரணம் இண்டிகோ நெகட்டிவான ரிசல்ட்டை பதிவு பண்ணியிருக்காரு. பாரத் பெட்ரோலியம் அகெயின் கவர்மெண்ட் வந்து தேர்ட் டைமா அதோட பிட்டிங்க்கு உண்டான அந்த டெட்லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறது BPCL ஸ்டாக்கை வீக் பண்ணியிருக்கு. ஸோ இன்னைக்கு மார்க்கெட்ல முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய எல்லா அப்டேட்ஸையுமே பார்த்துட்டோம். நாளைய மார்க்கெட்டுக்கு தேவையான மூவ்மெண்ட்ஸ் ஸ்டாக் ட்ரெண்டு எல்லாத்தையுமே இங்கே நம்ம செக் பண்ணியிருக்கோம். இந்த தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வேல்யூபிளாக அடுத்த வீடியோலையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஹாவ் அ குட் டே. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் நம்ம சேனலோட டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஹாவ் அ குட் டே.